எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அடுத்த வசனம், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர். இது பிதா எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அப்பா நான் புது உடன்படிக்கை செய்யும் காலம் வருது, இயேசு வரப்போறாரு, என் குமாரன் வரப்போறாரு, அவர் ரத்தத்துக்குள்ள புது உடன்படிக்கை செய்ய போறேன். அந்த புதிய உடன்படிக்கையில் யாரெல்லாம் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்று நானசம் எடுத்தாங்களோ அவங்க பாவமும் தண்ணிக்குள்ளே போயிருச்சு. இனிமே அவர்கள் பாவங்களை என்ன செய்ய மாட்டேன், நினையாது இருக்கும். இது தாங்க இந்த பழைய ஆட்களுக்கு இடிக்குதுங்க. இதைத்தான் என்ன பெரிய மேதாவி கொஸ்டின் கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறான். நீ கொஸ்டின் கேட்ப, ஆனால் உன்ட்ட ஏசி இல்லை. அது எப்படிங்க பாவம் பண்ணிப்பாரோ, பாவத்தை நினைக்க மாட்டாரோ? நீ வார்த்தையை விசுவாசிக்கிறையா, உன் அறிவை விசுவாசிக்கிறையா, இல்லை பழைய அந்த ரிலிஜன் அவங்கள விசுவாசிக்கிறையா? பாவங்களை நினையாது இருக்கிறார்னா பாவத்தை நினையாது இருக்கிறார். நம்மள்ட்ட பாவம் இருக்கலாம், நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு வருகிறோம். ஐயா, நம்ம முழுமையாக பரிசுத்தம் அடைவதற்கான செயல்பாடுகளை ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். பிழை இருக்கு, தவறு இருக்கு, சில சுவாவத்துக்கு அடுத்த காரியம், சில சரீரத்துக்கு அடுத்த காரியம். இன்னைக்கு பாருங்க, இது முக்கியமாக சொல்றேன், சரீரத்துக்கு அடுத்த காரியம், சுவாவத்துக்கு அடுத்த காரியம். சரீரத்துக்கு அடுத்த காரியத்தில் நீ தவறலாம், ஆனாலும் உன் பாவத்தை நினைக்கல. ஆனால் தேவன் உன் விசுவாசத்துக்கு அடுத்த காரியத்தில் செயல்படுகிறார். உன் விசுவாசத்தின் முடி உனக்கு. அப்போ உன் சரீரத்துக்கு அடுத்த காரியம் உன் விசுவாசத்தின் ஆசீர்வாதங்களை பாதிக்கவே பாதிக்கா. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஐயா, உன் சரீரத்துக்கு அடுத்த காரியம் உன் விசுவாசத்தின் ஆசீர்வாதங்களை பாதிக்கவே பாதிக்காது. நான் சரீரத்துக்கு அடுத்த காரியத்தில் நீ பலவீனனாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அதற்கு மேலே வேத வார்த்தை நீ புரிந்து கொள்வாயானால் சரீரத்துக்கு அடுத்த பலவீனத்தில் உன் பலவீனத்துக்கு மேலே தேவனுடைய பலன் பெரியது என்பதையும், உன் பாவத்திற்கு மேலே தேவனுடைய மன்னிப்பு பெரியது என்பதையும் நீ புரிந்து கொள்வாயானால் இந்த சரீரத்துக்கு அடுத்த காரியத்தில் உன் பலவீன உனக்கு வியாதியை கொண்டு வராது. இந்த சரீரத்துக்கு அடுத்த காரியத்தில் உன்னுடைய குறைகளோ தவறுகளோ உன் சரீரத்துக்கு தேவ தண்டனையை கொண்டு வராது, வர முடியாது. இதை புரிந்துகொள்.